இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உடல் மாற்றமா மனமாற்றமா என்கிற சிந்தனை கருப்பொருளோடு இந்த தவக்கால சிந்தனைக்குள் கடந்து செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருப்பொருள் தகைமை. தகைமை என்கிற ஒரு வார்த்தையை நம்ம பைபிளில் பார்க்கிறோம். ரோமையர் 5வது அதிகாரத்தில் 4வது இறைவசனத்திலே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும். இந்த தகைமை அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு என்னென்னு தெரியாது. தகைமை அப்படின்னா கேரக்டர், அதாவது நம்மளுடைய குணாதிசயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம். ஆகவே இந்த தகைமையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இந்த தகைமை என்பது ஒரு நிறைவான அபிஷேகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயத்தை கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆகவே அதில் விளையக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? இந்த தகைமை என்னிடத்தில் எப்படி இருக்கிறது, என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 4வது இறைவசனத்தில் அந்த தகைமை எதனால் விளைகிறது? மன உறுதியால் விளைகிறது. மன உறுதியை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் இப்படித்தான் செய்வேன், காலையில் நான் எந்திரிக்கணும்னா இப்படிதான் எந்திரிப்பேன், என்னுடைய காலையில் கண் விழிப்பு இப்படி இருக்கும், நான் இதை இப்படியா சாப்பிடுவேன், நான் என்னுடைய பேச்சு இப்படியா இருக்கும் என்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம மன உறுதியாக இருக்கிற போது அது நம்மளுடைய கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளுடைய குணாதிசயம் எது என்பதை அது உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கும். ஆகவே கலாத்தியர் 5:22 நம்ம பார்க்குறோம், இந்த கேரக்டரை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு இந்த தவக்காலத்தில் நம்ம யோசிக்கணும். நான் எப்படிப்பட்ட கேரக்டரோடு இருக்கிறேன், என்னுடைய பேச்சு பலருக்கு பிடிக்கிறதா, என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் பலர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா அல்லது பலருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதா சிந்திக்க வேண்டும். வாட் இஸ் யுவர் கேரக்டர்? இந்த கேரக்டரை மற்றவங்க நம்மளை பார்த்து சொன்னாங்கன்னா அது நமக்கு கவலையாக இருக்கும். நாமே நம்மை பார்த்து சொல்லிக்கொண்டால் அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக மாறும். ஆகவே தான் நம்ம கரங்களை நீட்டும் போது கூட ஒரு விரல் அடுத்தவரை நோக்கி நீட்டுகிற போது 3 விரல் நம்மை நோக்கி காட்டுகிறது. ஆகவே தான் நம்ம நம்மை குறித்து சிந்திக்கவும் இந்த நேரத்திலே ஒரு நேரத்தை ஒதுக்கி பாருங்கள். கலாத்தியர் 5:22 நம்ம பார்க்குறோம், ஆவிக்குரிய கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, இதெல்லாம் 9 கனிகளை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 9 காரியங்களும் இன்பில்ட்டாக நமக்குள்ளே இருக்குது, ஆவியானவர் நமக்குள்ளே வச்சுட்டார் அதை. இப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்கள் கேரக்டரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஆவிக்குரிய கனிகளை எடுத்து பயன்படுத்தணும். அன்பு அது ஆட்டோமேட்டிக்காக வராது, நீங்கள் தான் அன்பை எடுத்து கொடுக்கணும். எந்த இடத்துல அன்பு தேவையாக இருக்கிறது, நீங்கள் எதை அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ நீங்கள் அந்த கேரக்டர் உடைய மனிதராக இருப்பீர்கள். இதோ உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கிறதோ அல்லது ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பிறந்த நேரம் இப்படியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த குணத்தில் அதிகமாக இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ஜாதகத்தை மாற்ற முடியும். ஆண்மையானவர் நமக்குள்ளிருந்து செயல்படுவார். நீங்கள் ஒரு பொறுமையினுடைய உச்சத்தில் போகணும்னா அங்கே நடக்கக்கூடிய தீமையான காரியத்தை வீட்டுக்குள்ளே பார்க்குற போது நீங்கள் பொறுத்திருந்து அதை ஜெபத்தால் ஜெயிக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்த வேண்டும். அது நாம தான் செயல்படணும். ஆவியானவர் வந்து நமக்குள்ளிருந்து செயல்பட மாட்டார், அவர் ஏற்கனவே வச்சிட்டார், உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த நேரம் நீ எதை பயன்படுத்தணுங்கிற அறிவையும் ஆற்றலையும் வைத்திருப்பார். ஒருவர் வேதனையோடு வருகிற போது அவர்களிடத்திலே நம்ம கனிவாக இருக்கணும். ஒரு குழந்தையை பார்க்கிற பொழுது குழந்தை இடத்துல நீ கடுமையாக இருக்கக்கூடாது, கனிவோடு இருக்கணும். அப்போ யாரிடத்துல எதை நீ பயன்படுத்துவது, ஆவியானவர் உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருப்பார். இதை நீங்கள் செயல்படுத்துகிற பொழுது உங்களுடைய அந்த சுயம் மாறி நீங்கள் எந்த விதமான ஒரு கேரக்டரை விரும்புகிறீர்களோ அதுக்குள்ளே நீங்கள் ஆவியானவருக்குள்ளே அபிஷேகத்தின் அடையாளமாக இருப்பீர்கள். கொலோசியர் 3:12-15 கூட வாசிக்க அந்த வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள், அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பைபிளில் இருக்கு. நாம் யோசிக்க வேண்டிய இந்த தவக்காலத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், இதெல்லாம் எனக்குள்ள இருக்குதா அப்படின்னு யோசிக்கணும். எது எது எனக்குள்ள இருக்குது, யார் யார்கிட்ட நான் அதை காட்டுறேன்? இதோ என்னுடைய விருப்பப்பட்டவர்கள்ட்ட மட்டும்தான் அதை நான் காட்டுவேன்னா அது உன்னுடைய கேரக்டர் இல்லை. யார் வந்தாலும் அந்த இரக்கம் என்னிடத்திலிருந்து வரும் அப்படின்னு சொன்னால் அது உண்மையான ஒரு குணாதிசயம். ஆகவே உங்கள் குணாதிசயத்தை நீங்கள் சோதித்து பார்த்து தகைமை என்கிற அபிஷேகம் நமக்குள்ளே நிறைவாய் இருக்க இந்த தவக்காலம் உங்களுக்கு கண்டிப்பாய் அதற்கு உதவி செய்யும். ஆண்டவர் துணையிருப்பார். இந்த வார்த்தைகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ.